தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். காலை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்று கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்று கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதர் ஆனதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய புனித ஆசீர்வாத பெண். உலகின் பாவம் மிகுந்திருப்பதை கண்ட இவர் உலகத்தை துறந்து காட்டிற்கு சென்றார். சிபி அசிகோ என்னும் மலையில் இருந்த இவர் ஒரு குகையில் தவம் செய்தும் ஜெபித்தும் தவ வாழ்வு நடத்தி வந்தார். அருகில் வசித்த ஒரு தாபோதனர் இவருக்கு ஆன்மா சம்போகனத்தை பற்றி போதித்து வந்தார். ஆசீர்வாதத்தை பற்றி கேள்விப்பட்டு அநேகர் அவருக்கு சீடராகியிருந்தனர். அவர்களுக்கென்று அவர் சன்னியாச மடங்களை கட்டி வைத்தார். அங்கு அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு அவர் சட்டங்களை இயற்றி தந்தார். 520 அவர் மெத்தோனிசா என்னும் இடத்துக்கு சென்று ஒரு மடத்தை நிறுவினார். அவர் எழுதிய சட்டங்கள் புகழ் பெற்றன. அந்த மடம் உலக பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த சட்டங்கள் துறவிகள் உத்தகமாக வழியை தெளிவு காட்டுகின்றன. துறவிகள் தங்களை அடக்கி ஆள வேண்டும், ஏதாவது ஒருத்தல் செய்ய வேண்டும், தாட்சி கீழ்ப்படிதல், ஜெபம், மௌனம் இவற்றை கடைபிடிக்க வேண்டும், மறைந்த வாழ்வு இவற்றை அவர்கள் நேசிக்க வேண்டும், உலகின் மீதும் அதன் கவலைகள் மீதும் அவர்கள் பற்றியின்றி வாழ வேண்டும். இவர் திவ்ய நன்மை உட்கொண்டார். பின் பீடத்தை முன்னின்று விஜயங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டே உயிர் விட்டார். 24 பாப்பவார்கள், 5000 மேற்பட்ட புனிதர்களையும் இவரது சபை திருச்சபைக்கு தந்திருக்கின்றது. ஜெபிப்போம், உழைப்போம். புனித ஆசீர்வாதப்பர். ஜெபம். புனித ஆசீர்வாதப்பரே, நாங்கள் உம்மை போல் பரலோக காரியங்களை பற்றி அடிக்கடி சிந்தித்து பேசும் வரத்தை பெற்றுத்தாரும். ஆமீன். ரொம்ப பொன் தந்தாலும் பலிக்கு
பால் நிரம்ப பாலியை ஒப்பு பொறுப்போமே பத்தி நாவல் நிரம்ப பாலியை ஒப்பு பொறுப்போமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமாமோடும் இருப்பதாக. திருப்பலி கருத்துக்கள். மேக்லென் ரொமானா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். சுனில் ஸ்ரீபா இவருடைய வேண்டுதல் திருப்பலியாகவும், எம்ஏ டேனியல் குடும்பத்தினருக்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அக்னேஷ் ரெனே 3வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இவர்களுக்கு ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் நிறைவாக தந்தரள வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் நிறைவாக கொண்டாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற குற்றங்களையும் துறைகளையும் ஏற்று மனம் அருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. இறைவா துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறை பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தை 1-8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றன. ஒவ்வொருவருக்கும் 6 இருக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இருக்கைகள் தம் முகத்தை மூடிக்கொண்டன. 2 இருக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2 பறந்தனர். அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர்,
மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியில் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியா வாயில் நிலைகளில் அடித்தளங்கள் அசைந்தன. கோயில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயா, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரே, என் கண்களில் கண்டனவே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பொறி ஒன்றை புரட்டால் எடுத்து அதை தம் கையால் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யாரை நான் அனுப்பப் போவேன் என அவர் வினவவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமை கச்சையாய் கடிந்துள்ளார், பூவுலகை அவர் நிலைப்படுத்தியுள்ளார். வல்லவி, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகம் அதன் நிறைந்துள்ளதும் அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொண்டுதொட்டே நிலைத்துள்ளே. வல்லவி, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம்மாண்மாவோடும் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வசனங்கள் 24-33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயெல்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை
நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவிலா நகரை சார்ந்த புனித திரேசா அவர்கள், அவருடைய வாழ்வில் காட்சிகள் பல கண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்விலும் அவர்கள் பலவித துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு முறை இயேசுவை பார்த்து, இயேசுவே, என்னுடைய வாழ்வில் ஏன் இவ்வளவு துன்பங்கள் வருகின்றன என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், ஆம், என்னுடைய நண்பர்களுக்கு துன்பங்கள் அதிகம் வரும் என்று சொல்லுகிறார். உடனே அவிலா தெரசா சொல்கிறார், அதனால்தான் என்னவோ இயேசுவே, உங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க என்று சொன்னாங்களாம். அப்பொழுது இயேசு மெல்லிதாக சிரித்து விட்டு மறைந்து விட்டாராம். ஆம், சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். சீடர் தம் குருவை போல் ஆகட்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்வில் அவரை போல துன்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே பலவிதமான துன்பங்களை அனுபவித்தவர். பேய்களை ஓட்டும்போது கூட இவன் பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று அவர் தவறுத அந்த ஒரு குற்றத்துக்கு ஆளானவர். இப்படி பலவிதமான துன்பங்களை இயேசு அனுபவித்தவர். அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாமும் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்படி நாம் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது இயேசுவினுடைய உடனிருப்பை நாம் உணர முடியும். ஆம், இயேசு எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கின்றார். ஆகையால் துன்பத்திலும் நம்மோடு இருக்கின்றார். உதாரணமாக இறைவாக்கினர் எலியா, ஆகாபு அரசனுக்கு எதிராக அவர் பேசும்பொழுது அவன் செய்த குற்றத்தை சுட்டி காட்டும் பொழுது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. ஆனாலும் கடவுள் அவரை காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் காகத்தின் மூலமாக உணவு கொடுக்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார், அவரை காப்பாற்றுகிறார், அவரோடு உடன் இருக்கிறார். அந்த துன்பத்திலும் எலியா இறைவனை உணர்ந்தார், அனுபவித்தார். நாமும் துன்பத்தை எதிர்கொள்ளும் பொழுது இயேசுனுடைய உடனிருப்பை நாம் உணர முடியும். ஏனென்றால் நம்முடைய வாழ்வு மேலான வாழ்வு, எல்லாவற்றையும் விட நமக்கு முக்கியமான மேலான வாழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் சிட்டுக்குருவிகளை விட நமது வாழ்வு மேலானதாக இருக்கின்றது. ஆகையால் அப்படிப்பட்ட சிட்டுக்குருவிகளுக்கே கடவுள் உணவு கொடுக்கும் பொழுது நம்மை அவர் என்றும் கைவிடுவது கிடையாது. இந்த காலகட்டத்திலே நாம் உள்ளிருப்பிலே இருக்கின்றோம்.
பலர் பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த காலத்திலும் இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு உடன் இருக்கின்றார். இந்த காலமும் இந்த உள்ளிருப்பு காலமும் மாறி நமக்கு ஒரு புது வாழ்வு இயேசு கொடுக்க இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வை நாம் அனுபவிக்க நம்மை நாமே தயாரித்துக் கொள்வோம். இந்த துன்பத்தின் மூலமாக இயேசுவை நாம் உணர்ந்து கொள்வோம், அனுபவிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பழி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு தர்மடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும் உம் ஊழியத்தில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரை, வாகன தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாங்க. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை ஆரந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிட்டோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுவருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித லூயிஸ் குணல்லா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றுமக்கு உரியதே. இறைப்படி பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் மருந்துகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதர நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பிராகி இயேசுக்கு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்பரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்பரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்பரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும், சகோதரர் சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆதியே ஜெம்பெருமே, ஆதியே ஜெம்பெருமே.
Thank you.